ஒரு ஃபங்க்ஷன் எஃப் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபங்க்ஷனில் ஒரு அப்சல்யூட் மேக்ஸிமம் இருக்குது அப்படின்னா அந்த பாயிண்ட் வந்து என்னது எக்ஸ் நாட்னு கொடுத்துருக்காங்க. இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் இஸ் கிரேட்டர் தென் எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபார் ஆல் எக்ஸ் இன் டி, டினா என்னதுங்க டொமைன். ஸோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு அப்சல்யூட் மேக்ஸிமம் இருக்குது அப்படின்னா இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு அப்சல்யூட் மேக்ஸிமம் இருக்குன்னு சொல்லலாம். அதுதான் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் கிரேட்டர் தென் எஃப் ஆஃப் எக்ஸ். கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க, எக்ஸ் நாட்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் கண்டுபிடிக்கும் போது அந்த நம்பர் எஃப் ஆஃப் எக்ஸை விட கிரேட்டராக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அந்த நம்பரை தான் என்னன்னு சொல்கிறாங்க, மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் எஃப்னு சொல்கிறாங்க. சிம்லர்லி மேக்ஸ் அப்சல்யூட் மினிமம்னா என்ன அப்படின்னா இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் வேல்யூ இருக்குல்ல அது வந்து எஃப் ஆஃப் எக்ஸை விட லெஸ் தானாக இருந்துச்சு அப்படின்னா அந்த எஃப் ஆஃப் எக்ஸ் நாட்டை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், மினிமம் வேல்யூன்னு சொல்கிறோம்.